அரியலூர் பட்டாசாலை விபத்தில் பலி எண்ணிக்கை 11 உயர்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர். அவரிடம் இந்த விவரத்தை கேட்கலாம் விஜயகோபாலிடம். விஜயகோபால், 11 இந்த பலி எண்ணிக்கையானது உயர்ந்திருக்கிறது, காயமடைந்தவங்க எப்படி இருக்காங்க, அது தொடர்பான விவரம்? ஸ்ரீராம், அரியலூர் வெடி விபத்தை பொறுத்தவரை தற்போது உயர்ந்த எண்ணிக்கையானது 11 உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த விபத்தில் காயமடைந்துள்ள எண்ணிக்கையானது 9 இருக்கிறது. இந்த 9 பேரில் 5 பேர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 4 பேர் அரியலூர் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்பொழுது இங்கு உள்ள இடத்தில் இடிபாடுகளை சிக்கியிருப்பவர்களை தேடுகின்ற பணியானது சற்று முன்வரை நடைபெற்றது. அப்போதுதான் 11 ஒரு உடலானது கண்டெடுக்கப்பட்டது. இந்த 11 பேர்களில் 3 பேர் பெண்கள் என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரிக்குமா என்பது நாம் எதிரே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கற்குவியல்களை அகற்றினால் மட்டுமே தெரிய வரும். சற்று முன்பு வரை தீயணைப்புத்துறையினர், போலீசார் உள்ளிட்ட தன்னாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இங்கு தொடர்ச்சியாக உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள். 11 உடல்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கட்டிட இடிபாடுகளை அகற்றினால் மட்டுமே மேலும் யாராவது உயிர்ந்திருக்கலாம், உடல் இங்கே சிக்கியிருக்கலாம் என்பது தெரிய வரும். இங்கு தற்போது நிலவரப்படி 11 பேர் என்று இருக்கிறது. நமக்கு சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி இந்த வெடி பட்டாசு தொழிற்சாலையுடைய உரிமையாளர் திருமலப்பாடியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் மீது கீழப்பழுவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அஜாக்கிரதையாக செயல்பட்டு விபத்தை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே சமீபத்தில் நமக்கு கிடைத்த தகுதி என்பது கீழப்போலூர் அந்த விபத்திற்கு தொடர்புடைய பட்டாசு தொழிற்சாலையின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஸ்ரீராம். விஜயகோபால், அதே போல இப்போ அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது, அந்த வெடி விபத்து தீப்பற்றி எரிந்த காட்சிகள் வந்து பதைபதைக்கக்கூடிய வகையில் இருந்தது. இதனுடைய தாக்கம் வந்து சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்த 11 இறந்த நபர் யார் அப்படிங்கிறது அடையாளம் காணப்பட்டதா? ஸ்ரீராம், நாம் தற்பொழுது கேள்விப்பட்ட வரையில் நாம் கூறுவது என்றால், இந்த பட்டாசு தொழிற்சாலை அருகில் உள்ள திடீர் குப்பத்தை சேர்ந்த சிவகாமி ரவி தம்பதியினர்தான் இங்கு வந்து இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சற்று முன்னர்தான் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்கு கூட்டமாக வந்திருந்து இது குறித்த தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த திடீர் குப்பம் பகுதியை சேர்ந்த மக்கள் தான் தற்பொழுது இங்கு கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே முதற்கட்டமாக சிவகாமி ரவி ஆகிய தம்பதியினர் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் இவர்களுடைய மகன் கார்த்திக் மற்றும் மருமகன் சத்தியமூர்த்தி ஆகியோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதை தவிர இந்த திடீர் குப்பம் பகுதியை சேர்ந்த இன்னும் 3 பேர் இங்கு வேலை பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. மிக அருகாமையில், பட்டாசு தொழிற்சாலை மிக அருகாமையில் இருக்கக்கூடிய திடீர் குப்பம் பகுதியை சேர்ந்தவர்கள் தான் கிட்டத்தட்ட தற்பொழுது ஒரு 3-4 பேர் வரை தற்பொழுது இந்த விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எனவே முழுமையான தகவல்கள் இதுவரை உயிர்ந்தவர்கள் தகவல் வரவில்லை. காரணம், உயிரிழந்த அனைவருமே உடல் கருகி மிக மோசமான நிலையில் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆணா பெண்ணா என்று அடையாளம் காண்பதில் கூட மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. எனவே முழுமையான விவரங்கள் இன்னும் சில மணித்துளியில் வெளியாகும். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. விஜயகோபால்.